ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செட்டிநாடு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பேர் வந்து கந்தரப்பம். இது வந்து கார்த்திகை தீபத்தப்போ வந்து இதை செஞ்சு முருகனுக்கு வந்து படைப்பாங்க. அந்த டைம்லேயும் செய்யலாம், இல்லை நம்ம சும்மாவும் செஞ்சு சாப்பிட்லாம். செட்டிநாட்டில் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம இந்த அரிசி உளுத்தம் பருப்பு அளக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இல்லைன்னா அப்போ சரியாக வராது. ஸோ இது வந்து நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த ஆளாக்கு மாதிரி இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். அதில் பச்சரிசி இந்த மாதிரி தலை தட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தலை தட்டிக்கணும். இதை எடுத்துட்டு இதில் உளுத்தம் பருப்பு வந்து இது மேலே இப்படி போடணும். இது மேலே வந்து நல்லா கோபுரம் மாட்டோம், எவ்வளோ நிற்கிதோ அவ்வளோ போடணும். அதுதான் வந்து அரிசி உளுத்தம் பருப்பு அளவு. இவ்வளோ தான், இதுதான் இதில் ஒரு டம்ளர் தலை தட்டை பச்சரிசி உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது இங்கே வந்து பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து பாசிப்பருப்பு, இது கடலைப்பருப்பு. இது 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன். அப்புறம் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய். நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ, ஒரு கப்பு அரிசி எடுத்தோம்னா 1/2 கப்பு தேங்காய். அடுத்து வந்து 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம். இது வந்து புழுங்கரிசி, சாப்பாட்டு அரிசி. இது வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புழுங்கரிசி போட்டோம்னா அப்போ வந்து சாஃப்டாக கிடைக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். அடுத்தது வெல்லம். இது வந்து வெல்லம் போட்டு தான் செய்யணும், சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம். நான் 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன், அதிலே வந்து அளந்துக்க போகிற வெல்லம். நான் இதை இப்போ வந்து இந்த அளவு காமிக்கிறேன், இவ்வளவும் போட போகிறதில்ல. இதில் வந்து அந்த 1 டம்ளரில் வந்து 1 டம்ளர் வெல்லம் வந்து நான் அளந்துக்க போகிறேன். வெல்லம் வந்து நிறையாவும் போகக்கூடாது, நிறையா போச்சுன்னா வந்து அப்போ வந்து கரைஞ்சி போயிடும் எண்ணெயில். அதனால் கரெக்டாக தான் போடணும். இப்போ வந்து நம்ம என்னென்ன ஊற வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்கள் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம இந்த அளந்து வச்ச அரிசி உளுந்தம் பருப்பு அதை சேர்த்துக்கலாம். அடுத்து வெந்தயம் அதுவும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, புழுங்கலரிசி, பாசிப்பருப்பு. இப்போ இதை வந்து 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கணும். 1.5 to 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதிகமாக ஊற வைக்க தேவையில்லை. 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை அரைச்சி எடுக்கணும். ஸோ இது ஊறினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து அரிசி வந்து ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த வெல்லத்தை வந்து கொஞ்சம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நலையிற அளவுக்கு விட்டால் போதும். இப்போ இது வந்து இந்த வெல்லம் கரைஞ்சி வந்ததும் நம்ம இதை வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டு அரிசி ஊறினதும் அந்த அரிசியோடு சேர்த்து இந்த வெல்லத்தையும் போட்டு ஆட்டணும். ஸோ அதனால் அரிசி ஊறுறதுக்கு முன்னாடி நம்ம வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இது கொஞ்சம் ஆறி இருக்கும் ஆட்டுறதுக்கு. இப்போ இந்த அரிசி வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, ரொம்ப கெட்டியாக தான் ஆட்டணும். இது வந்து தண்ணிக்கு பதிலாக நான் இங்கே பாருங்கள் இந்த வெல்லம் வந்து ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். இதை ஊற்றி தான் நம்ம ஆட்ட போகிறோம். இது கொஞ்சம் 1 1/4 பதம் ஆட்டினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் வச்சுருக்கிறதும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு கடைசியாக வந்து சேர்த்துக்கணும், சேர்த்து ஆட்டி எடுக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து கெட்டியாக கொஞ்சம் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது நான் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 95% நல்லா அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் அரைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காயும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன், இது ரெண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவு வந்து நான் 1/2 மணி நேரம் வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து செய்யலாம். உடனே ஊற்ற வேண்டாம், உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் நேரமாக அதை ஊற வச்சுட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக உப்பி வரும். இது வந்து நீங்கள் இந்த மாவு வந்து அவ்வளோ புளிக்கி விடக்கூடாது. உங்களுக்கு அப்படி நிறைய செய்ய வேண்டாம்னா, மாவு நிறைய அரைச்சிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து உடனே போட்டுடலாம். மறுபடியும் மறுநாள் கூட எடுத்து வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு 15 நிமிஷம் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட செய்யலாம்.
அந்த மாதிரி கூட மாவு வச்சுக்கலாம் உள்ள. இப்போ இது வந்து நான் ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு வந்து 2 மணி நேரம் நான் அப்படியே வச்சுட்டேன், 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்பமா ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ஊற்றுறது. அதே மாதிரி நம்ம ஊற்றுற கரண்டி வந்து இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப குளிக்கரண்டியாக எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நீங்கள் நைஸாக அரைச்சோம்னா தான் நம்ம அதை ஊற்றும்போது போய் அடியில் போய் நிற்காது எண்ணெயில், இல்லைன்னா நைஸாக அரைக்கலைன்னா அரிசி வந்து அடியில் போய் நின்றும் எண்ணெயில். ஸோ அதனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி வந்து பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அப்பம் ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளே வேகும், இல்லைன்னா வந்து நம்ம வெள்ளம்லாம் போட்டுருக்கனால வெளியில் சீக்கிரம் கலர் வந்துடும், கருப்பாயிரும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் சூடானதை நல்லா அடுப்பை லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஊற்றணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம அப்பத்தை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஊற்றுறதுக்கு முன்னா நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கணும், இல்லைனா அரிசி இருக்குல்ல அது வந்து அடியில் தங்கிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு இது தானாக மேலே உப்பி வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா மேலே அதே பாருங்க உப்பி வருது. இப்போ வந்து கொஞ்சம் சுற்றிலையும் எண்ணெய் எடுத்து இப்படி மேலே போடணும். இது ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும். அப்படி உங்களுக்கு 2-3 ஊற்றணும்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். ஒன்று ஊற்றி மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா தான் அடுத்தது ஊற்றணும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்து தான் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் செட்டிநாடு கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல டேஸ்டான ரெசிபி, சீக்கிரமும் செஞ்சிடலாம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் வந்து செஞ்சுட்டு இன்னும் ஒரு நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம், ஏன்னா வெள்ளம் போட்டுக்கனால ஒரு நாள் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மோர் அப்டேட்டுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.